அனைவருக்கும் இனிய வணக்கம். கமாடிட்டி மார்க்கெட் ப்ளஸ் ஈக்விட்டி மார்க்கெட்டில் இன்றைக்கி மார்னிங் வந்து ட்ரெண்ட் அனலைஸ் பண்ணி சொல்லியிருந்தோம். அது எந்த அளவுக்கு என்ட்ரி எடுத்துக்கலாம், ஆப்ஷன்ஸை பொறுத்தளவுக்கு எந்த ஸ்ட்ரைக் ப்ரைஸ் எடுக்கலாம் அப்படிங்கிறத பற்றி நம்ம பார்க்க போகிறோம். மந்த் ஆரம்பம் ரொம்ப முக்கியம், 1st இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா நவம்பர் 1st 10 to 15 டேஸ் கரெக்டாக நம்ம ஃபாலோ பண்ணோம் அப்படின்னா மினிமம் ஒரு 50 to 1 lakh ஒரு பெரிய விஷயமே கிடையாது. அப்போ எந்த இடத்துல என்ட்ரி எடுக்கணும், க்ரூடாயில் நேச்சுரல் கேஸ் ட்ரெண்ட் எப்படி இருக்குது அப்படிங்கிறத நம்ம பார்த்தலாம். நியூ நண்பர் நம்ம சேனலை பார்த்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இது மந்த் ஆரம்பம், மீண்டும் தெளிவாக சொல்கிறோம், ஒரு கான்ஃபிடென்ட்டோட ட்ரேட் பண்ணுங்கள் சரிங்களா. இப்போ லாஸ்ட் வீடியோலேயே நம்ம வந்து நம்மளோட இந்த வாரத்தோட டார்கெட் என்ன அப்படிங்கிறத நம்ம அப்லோட் பண்ணியிருந்தோம். இப்போ அதை நம்ம ஒரு ரிவைஸ் பண்ணிடலாம். பேங்க் நிஃப்டியை பொறுத்தளவுக்கு 100% பை சான்ஸ், டார்கெட்டு 43,000. அதுக்கடுத்து க்ரூடாயில் பொறுத்தளவுக்கு 100% பை சான்ஸுக்கு மாறிடுச்சு. 7,240 மேலே பிரேக், 260 மேலே பிரேக் ஓடாச்சுன்னா டார்கெட் 7,640, 7,800 வரைக்கும் போகிறதுக்கு அதிக ஒரு வாய்ப்பாக இருக்கும். அடுத்து வந்து பார்த்திங்கன்னா நேச்சுரல் கேஸ், நேச்சுரல் கேஸை பொறுத்தளவுக்கு 532 இந்த வாரத்தோட டார்கெட், அது நேற்றே அச்சீவ் ஆயிடுச்சு. இப்போ 533 எப்போ பிரேக் அவுட் ஆகுது அப்போ வந்து ட்ரெண்ட் வந்து நமக்கு பை ட்ரெண்டாக மாறிடும். ஒருவேளை செல்லுக்கு ஒரு வாய்ப்பு அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா 497 கீழே பிரேக் அவுட் ஆச்சுனா மட்டும்தான் செல்லுக்கு ஒரு வாய்ப்பு சரிங்களா. இது வந்து நம்ம குரூப்பில் கொடுத்தது, சரி வெயிட் பண்ணி நம்ம பார்ப்போம் எந்த அளவுக்கு அச்சீவ் ஆகுது அப்படிங்கிறத. சரி இப்போ நம்ம டெக்னிக்கலாக அனலைஸ் பண்ணிடலாம். இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு பேங்க் நிஃப்டி நம்ம பார்ப்போம். பேங்க் நிஃப்டியை பொறுத்தளவுக்கு என்ன சொல்லியிருந்தோம், டெய்லியில் நம்ம செக் பண்ணோம்னா பியூர் பாயிண்ட்டுக்கு ப்ரைஸ் மேலே சூப்பர் ட்ரெண்டு இன்னும் க்ரீனாக மாறலை சரிங்களா. இது வந்து இன்றைக்கி க்ளோஸ் ஆகி நின்றுச்சு அப்படின்னா மட்டுமே உங்களுக்கு நல்ல ஒரு பை சான்ஸு. நம்மளோட டார்கெட் ஆல்மோஸ்ட் எல்லாத்துக்குமே நம்ம சொல்லியிருக்கோம், 42,200 நம்ம குரூப்பில் கொடுத்து ஸ்ட்ரைக் ப்ரைஸ் ஒரு 5,000 மட்டும் ரிஸ்க் எடுக்க சொல்லியிருக்கோம் சரிங்களா. சரி இருந்தாலுமே இன்றைக்கி க்ளோசிங்கும் நம்மளுக்கு ரொம்ப முக்கியமான விஷயம், ஏன்னா கிட்டத்தட்ட ஒரு 5 வந்து இந்த சூப்பர் ட்ரெண்டு ரெட்லேருந்து க்ரீனாக மாறலை. இது க்ரீனாக மாறி க்ளோஸ் ஆச்சுன்னா மட்டும் எக்ஸ்ட்ரானரி பைக்கு மிகப்பெரிய ஒரு ப்ராஃபிட் பண்ணுறதுக்கு ஒரு வாய்ப்பு அமையும். சரி இருந்தாலுமே இப்போ 15 பொறுத்தளவுக்கு கேப் அப்பெல்லாம் ஓப்பன் பண்ணி இந்த இடத்துல கண்டிஷன் இருக்கிறனால தான் நம்ம பைக் கொடுத்துருக்கோம். ரிஸ்க்கு 5,000, ப்ராஃபிட் வந்தால் 50,000, லாஸ் ஆச்சுன்னா அதில் 50% 3,000 வெளியில் வந்துடலாம் சரிங்களா. இருந்தாலுமே நீங்கள் என்ட்ரி எடுக்க விருப்பப்பட்டால் டெய்லியில் நம்மளுக்கு க்ரீனாக மாறினதுக்கப்புறம் என்ட்ரி எடுக்கிறது நல்ல ஒரு விஷயம். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா க்ரூடாயில், க்ரூடாயில் பொறுத்தளவுக்கு பியூர் பாயிண்ட்டுக்கு ப்ரைஸ் மேலே சூப்பர்டானு க்ரீனு. ஏடிஎக்ஸோட ஸ்ட்ரென்த் இல்லை, இந்த ஏடிஎக்ஸோட ஸ்ட்ரென்த்து கம்பல்சரி இருக்கணும், அப்படின்னா தான் 100% ஜாக்பாட் பையாக மாறும். அப்போ எதுக்கு மேலே சார் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல பியூர் பாயிண்ட்டுக்கு ப்ரைஸ் மேலே சூப்பர்டானு க்ரீனு, ஏடிஎக்ஸும் பை சான்ஸ். 7,300 மேலே பிரேக் அவுட் ஆகிறப்ப நம்மளுக்கு ஒரு பைக்கு ஒரு வாய்ப்பாக டெய்லியில் கன்ஃபார்ம் ஆகிறதுக்கு ஒரு வாய்ப்பாக இருக்கும். இருந்தாலுமே இந்த இடத்துல பை பண்ணலாமான்னா கண்டிஷன் கரெக்டாக இருக்குது. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா 5 மினிட்ஸ்லேயும் கண்டிஷன் கரெக்டாக இருக்குது. இப்போ 7,240 நம்ம என்ட்ரி எடுத்துருக்கலாம். இருந்தாலுமே நம்மளுக்கு வந்து பார்த்திங்கன்னா இப்போ டெய்லியில் கொஞ்சம் நம்மளுக்கு ஏடிஎக்ஸ் இல்லாதனால ஒரு ஏடிஎக்ஸ் கன்ஃபார்ம் ஆகிற வரைக்கும் கொஞ்சம் வெயிட் பண்ணலாம். அப்போ 7,300 மேலே போகிறப்ப நல்ல ஒரு என்ட்ரி கிடைக்கிறதுக்கு ஒரு வாய்ப்பாக இருக்கும். ஆல்மோஸ்ட் 250 to 300 மேலே பிரேக் அவுட் ஆச்சுனாவே குறைஞ்சது 500 நம்மளுக்கு டார்கெட் இருக்குது. ஒன்லி பைக்கு தான் வாய்ப்பு நேச்சுரல் கேஸ் க்ரூடாயில் பொறுத்தளவுக்கு. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா நேச்சுரல் கேஸ், நேச்சுரல் கேஸை பொறுத்தளவுக்கு எப்படி சார் இருக்குது, இப்போ 15 வந்து பார்த்தீங்கன்னா நேற்று நல்ல ஒரு பை சான்ஸ் கொடுத்துருந்தோம் 503 மேலே, டார்கெட் 532 நேற்றே நம்ம தெளிவாக வீடியோவில் சொல்லியிருந்தோம், அந்த டார்கெட் முடிஞ்சிருச்சு. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா சூப்பர் டன் க்ரீனு பியூர் பாயிண்ட்டுக்கு ப்ரைஸ் மேலே இருந்தாலுமே ஏடிஎக்ஸோட ஸ்ட்ரென்த் இல்லை. அப்போ இந்த ஏடிஎக்ஸோட ஸ்ட்ரென்த் இல்லை அப்படின்னா ஜஸ்ட் வாட்ச் தான் பண்ணணும் சரிங்களா. இப்போ நல்ல ஒரு பை அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா 532 மேலே தான் பை பண்ணணும். ஒரு செல் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா 497 கீழே. இப்போ டெய்லியில் வச்சு பார்க்குறப்ப சூப்பர் ட்ரெண்டு ஸ்டில் ரெட்டில் தான் இருக்குது, பியூர் பாயிண்ட்டுக்கு கீழே ப்ரைஸ், ஏடிஎக்ஸோட ஸ்ட்ரென்த்து மட்டும் குறைஞ்சிருக்கு. அப்போ ப்ராஃபிட் புக்கிங் நடந்துக்கிட்டு இருக்குது சரிங்களா. அப்போ வெயிட் பண்ணணும். நம்மளோட கண்டிஷன் பிரகாரம் நேச்சுரல் கேஸை பொறுத்தளவுக்கு 533 மேலே பிரேக் அவுட் ஆச்சு அப்படின்னா 540, 567, 580 வரைக்கும் போகிறதுக்கு ஒரு வாய்ப்பாக இருக்கும். ஒருவேளை செல் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா 497 கீழே செல் சான்ஸு, 440 வரைக்கும் இறங்குறதுக்கு ஒரு வாய்ப்பாக இருக்கும். 477 அதுக்கடுத்து 460, 440 வரைக்கும் டார்கெட் இருக்குது நேச்சுரல் கேஸை பொறுத்தளவுக்கு. குடாயில் பொறுத்தளவுக்கு ஒன்லி பைக்கு மட்டும் வாய்ப்பு. பேங்க் நிஃப்டியை பொறுத்தளவுக்கு டெய்லியில் கன்ஃபார்ம் ஆகி க்ளோஸ் ஆகணும், இதுதான் ரொம்ப முக்கியம். அதுக்காக தான் வெயிட் பண்ணிகிட்டு இருக்கோம். அப்படி கன்ஃபார்ம் ஆச்சுன்னா 43,000 டார்கெட், அதில் எந்த ஒரு மாற்றமும் இல்லை. ஒருவேளை கீழே இறங்குமா சார் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா 41,000 கீழே பிரேக் அவுட் ஆகிறப்ப நம்ம ஒரு செல்லுக்கு யோசிக்கலாம். ஆனால் ஏடிஎக்ஸ் பைக்கு சப்போர்ட் பண்ணுறதுனால பைக்கு பை தான் ப்ரிஃபரன்ஸ், செல்லுக்கு வாய்ப்புகள் கம்மியாக தான் எதிர்பார்க்குறோம். சரி வெயிட் பண்ணி பார்ப்போம் எந்த அளவுக்கு நம்மளோட டார்கெட் அச்சீவ் ஆகுது அப்படிங்கிறத தொடர்ச்சியாக ஃபாலோ பண்ணுங்கள். மந்த் ஸ்டார்டிங் மீண்டும் ரொம்ப முக்கியம். நம்ம குரூப்பில் ஜாயின் பண்ண விருப்பப்பட்டால் ட்ரைனிங் எடுத்து நம்மளோட குரூப்பில் ஜாயின் பண்ணிக்கிறதுக்கு ஒரு வாய்ப்பு அமைச்சுக்கலாம். வாழ்த்துக்கள், நன்றி.